இப்போ அந்த பைபாஸில் போகாமல் நம்ம வந்து ஊருக்குள்ளே வந்தாச்சு. எதுக்கு இந்த ஊருக்குள்ளே ஒரு வீடியோனா, நாங்கள் யூஸ்வலாக இங்கே யூஸ்வல்னு இல்லை, நிறையா சமயம் நிறுத்த இடம்லாம் இங்கே தான். அங்கே பத்மநாபன் ஒரு கடை இருக்குது, பத்மநாபன் ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரின்னு. அங்கே வந்து டீ குடிச்சிட்டு அங்கே ஒரு மிக்சர் இருக்கும், மிக்சர் வந்து நல்லாயிருக்கும். அங்கே ஒரு பிஸ்கெட்டும் வாங்குவோம். என்னுடைய மாமனார் யூஸ்வலாக இங்கே தான் நிறுத்தி டீ குடிச்சிட்டு வாங்கிட்டு வருவார். அவர் தான் அந்த பத்மநாபன் சொல்லி சொல்லி அந்த இது ஒட்டிக்குச்சு. இந்த இடத்துல ஆனால் நிறையா கடைகள் இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வந்தால் ரைட் சைடில் நிறுத்துவோம், இல்லை மாயிரத்துலேருந்து வந்தால் லெஃப்ட் சைடில் இருக்குது. பஸ்ஸெல்லாம் கூட இங்கே நிற்கும். ஏன்னா இனிமேல் வந்து இந்த பைபாஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இவங்களுக்குலாம் கொஞ்சம் பிஸ்னஸ் வந்து அடி வாங்கும். ஏன்னா கார்லாம் வந்து உள்ளே வரத்துக்கு விரும்ப மாட்டாங்க. எல்லாருமே வந்து அப்படியே பைபாஸில் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் வெளில போயிட்டுறதுக்கு நினைப்பாங்களாம். இங்கே உள்ளே வந்து இந்த சிக்னல்லாம் இந்த டிராஃபிக்லாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் வெளில போகணும், பைபாஸ் தான் கண்டிப்பாக எடுப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி வரும்போதே நிறையா ஊர் இருந்துச்சு, நம்ம எதுலேயுமே போகல, எல்லாமே பைபாஸ்லேயே வந்தோம். அதேமாரி இந்த பைபாஸ் ஓப்பன் ஆகிடுச்சுன்னா இந்த இடம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், இவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் கொஞ்சம் குறையும். ஆனால் பஸ்ஸு வரகிறது வரதான் செய்யும். இதேமாரி இன்னொரு பைபாஸ் வந்து அந்த தைக்கால் பைபாஸ் கொள்ளிடம், தைக்காலில் வந்து நின்றுட்டு அந்த பாய் அதெல்லாம் வாங்குவோம் யூஸ்வலாக. இந்த பைபாஸ் வந்ததுக்கு அப்புறமா அதுக்குள்ளே போகிற வேலையே இல்லையா, அதனால் புது பைபாஸ் வழியாக போயிடுவாங்க. ஸோ இந்த சைடு வந்தீங்கன்னா இங்கே நிறுத்தி ஒரு சாப்பிட்றதுக்கு நல்ல இடம், ஏதாவது ஒன்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கலாம்.